டைம் டு டிப்ஸ். நம்ம இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் இகேவிசி சம்மந்தமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதுவரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, பிஎம் கிசான் திட்டத்தில் 10வது தொகை வரதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தாங்க இகேவிசி வந்து கட்டாயமாக வந்து விவசாயிகள் வந்து பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா 10வது தொகை வந்து வந்துடுது. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேரால் இகேவிசி வந்து பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பிஎம் கிசானோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது கண்டிப்பாக நம்ம 11வது தொகை பெறணும் அப்படின்னா இகேவிசி பண்ணால் மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கிடையே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎம் கிசான் வெப்சைட்டில் அப்டேட்டும் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம டேரெக்டாகவே நம்மளோட இகேவிசி வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் எங்கேயுமே சிஎஸ்சி சென்டர்ஸ் நெட் சென்டர்ஸ் எங்கேயுமே நம்ம வந்து போயிட்டு அலைய வேண்டாம், நம்மளுடைய மொபைலில் இருந்து ஈஸியாக வந்து இந்த கேவிசி வந்து முடிச்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ நேரம் வந்து ஓப்பனில் இருக்கும், எவ்வளோ எப்போ வந்து க்ளோஸ் ஆகலாம் கெஸ் பண்ண முடியாது. அதனால் தாமதிக்காமல் உடனே வந்து இந்த கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸோ இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்ன ரிக்வஸ்ட், நீங்கள் இதுவரையில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே தெரியற அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய இது மாதிரியான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்து உடனே வந்து தெரியப்படுத்த பாருங்கள். ஸோ அவங்களும் உங்கள் மூலமாக வந்து பயனடைஞ்சிக்கிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இகேவிசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கேப்சா நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. அது கொடுக்கும்போது வந்து கேப்சா ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சிருந்தது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேப்சாவே வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. டைரெக்டாக நம்மளுடைய ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓகே கொடுத்தா அப்படின்னா டைரெக்டாக ஓடிபி வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ அந்த ஓடிபி கொடுத்த உடனே பார்த்தோம் அப்படின்னா இகேவிசி வந்து அப்டேட் ஆகிடுது. இந்த கேவிசி அப்டேட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியற இந்த யூஆர்எல் டைப் பண்ணி டைரெக்டாக அந்த பேஜுக்கு வந்துருங்க. அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி இந்த பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னா கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபார்மர் கார்னரில் இகேஒய்சி நியூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ஆதார் நம்பர் தான் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் பிஎம் கிசான் திட்டத்தில் எந்த ஆதார் வந்து இணைச்சிருக்கீங்களோ அந்த ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஆதாரில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஓடிபி வந்து சென்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் இகேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதாவது இந்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி வந்து எக்ஸிட்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி கேவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு வந்து ஆல்ரெடி எக்ஸிட்னு வருது. நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ சென்ட் ஆகிற ஓடிபி வந்து என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான இகேவிசி வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்டேட் ஆகிடும். ஸோ மறுபடியும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் ஆல்ரெடி எக்ஸிட்னு சொல்லி தான் வரும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வந்து உடனே வந்து தெரியப்படுத்துங்க. தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற விவசாயம் சார்ந்த தகவலை நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ தொடர்ந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவலை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பெற நினச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து எழுஞ்சிக்கோங்க. அதற்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பை.